இன்றைக்கி மோதிஜி அவர்கள் தமிழகத்தில் கன்னியாகுமரியில் அவங்க விவேகானந்தர் ரோக்கில் தியானம் பண்ணுறாங்க. சரியாக 33 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி செய்தியாக கொண்டு வந்திருக்கிறேன். ஏக்தா யாத்ரா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அல்லது ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரில. ஏக்தா யாத்ரா வந்து விவேகானந்தா ராக் மெமோரியலில் இருந்து தான் தொடங்கினாங்க. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போனாங்க. முரளி மனோகர் ஜோஷி அப்படிங்கிற ஒரு மாபெரும் தலைவர், அகில இந்திய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில். அப்போது நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கார்யகர்த்தா பிஜேபியில். அப்போ அவங்க ரெண்டு பேரும் 11th December 1991 தொடங்கி January 26th 1992 அங்கே போய் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணாங்க, நேஷனல் ஃப்ளாக். உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு ஞாபகம், எனக்கு தெரியாது. ஸ்ரீநகரில் நீங்கள் அந்த மாதிரி இந்திய இதை வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ண முடியாது. பயங்கரவாதத்தை பாரதம் வெல்லும் என்ற அழுத்தமான செய்தியை உலகினுக்கு கொண்டு பறைசாற்றியது அந்த ஏக்தா யாத்ரா. 14 ஸ்டேட்ஸ் வழியாக அவங்க போனாங்க. இன்று பாரதம் பயங்கரவாதத்தை ஆல்மோஸ்ட் காலி பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்லலாம். எதிர்த்து நிஜமான யுத்தங்களை நடத்தி இருக்கு, நிழல் யுத்தங்களை அல்ல. அந்த சாதனைக்கு பிறகுதான் மோதிஜி அவர்கள் 45 மணி நேரம் தியானத்தில் அதே இடத்துல வந்து உட்காடுறாங்க. எந்த இடத்துல அவங்களுடைய அந்த பயணத்தை தொடங்கினாங்களோ அதே இடத்துல வந்து உட்காடுறாங்க. இது வந்து சும்மா ட்ராமா கிடையாது, நிஜமாகவே அதுக்கு பின்னாடி நிறைய செயல்பாடுகள் இருக்குது. நான் வந்து இந்த ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயமா ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப பெரிய, ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் இந்த விஷயத்துக்காக வேண்டி இதை செய்துட்டு ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கும்போது அவரை நம்ம பலிதானம் கொடுத்த மாதிரி அவங்க மறைந்து போனாங்க. அந்த விஷயம் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வேர், அவங்க இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்துட்டு மோடி அவர்கள் சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. அதனால்தான் அவருக்கு பின்னாடி இவ்வளோ வாலண்டியர்ஸ் நிற்கிறோம். நன்றி, வணக்கம்.